திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் முக்கிய சாலைகளில் அனுமதியின்றி பேரணி மேற்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் லிங்கப்பன் வழங்க நாம் கேட்கலாம். லிங்கப்பன், விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புதிய பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் சாலை, மணிகுண்டு மற்றும் வடக்கு மாட வீதி தெருவில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் வந்து முன் அனுமதியின்றி சாலையில வந்து நடந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா அடுத்து பாராசூர் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் வந்து கால்நடை துறைக்கு சம்பந்தமான இடங்களில் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடு கட்டி குடியிருந்ததாக தெரிகிறது. அந்த இடங்களில் வந்து வீடுகளை வந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்த கால்நடை துறை பராமரிப்பு துறை சார்பாக நோட்டீஸ் வழங்குவதாகவும், இந்த ஆக்கிரமிப்பு பணிகள் வந்து நாளை நடைபெற இருப்பதாகவும், இதனால் இந்த ஆக்கிரமிப்பு வந்து கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அகலவன் மாவட்ட தலைவர் அவருடைய தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தை குழு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த காவல்துறையின் மீது அனுமதி இல்லாமல் ஊர்வலமாக முக்கிய சாலைகள் சென்றதால் போக்குவரத்துக்கு மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் இந்த போலீசாரை வந்து செய்வது அறியாமல் திகைத்தனர். மேலும் ஆரணி கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை துறை பராமரிப்பு துறை அலுவலகத்தின் மூலமாக சென்று தங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். அப்போது அதிகாரி வந்து தாமதம் ஏற்பட்டதால் சற்று நேரம் அந்த ஆர்ப்பாட்டமானது நீடிக்கப்பட்டது. ஷாம், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.